வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ வ்ளாக்காக தான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்பெட் டொன பிரியாணி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக போரூரில் இருக்குது. அதாவது போரூர் பிரிட்ஜ் இறங்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இறக்கத்தில் கரெக்டாக சிங்கப்பூர் ஷாப்பிங்னு ஒரு கடை இருக்குது. அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிக்பெட் டொன பிரியாணி அப்படின்ற கடை இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நிஜமாவே ஒரு எக்ஸாட்டிக்கான ஃப்ளேவர்ஸோடு இவங்க பிரியாணி கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சீரக சம்பா அரிசியில் போடுறாங்களாம். ஸோ மேலே போயிட்டு நம்ம எப்படி இருக்குது, ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். வாங்க போகலாம். கடையோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் செல்வம் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கடை எப்போ ஓப்பன் ஆச்சு, இங்கே என்னென்ன ஸ்பெஷல் டிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். ஆக்சுவலி அவர் கடை நேம் வந்து சிக்பெட் தொன்னே பிரியாணி ஹவுஸ். இதோட மெயின் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்குது. இது எம்ஜிஆர் ஃப்ளைஓவர் கீழே சிங்கப்பூர் ஷாப்பிங்கோட முதல் தளத்தில் இருக்குது. எங்கள் பிரியாணியோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொன்னையில் சர்வ் பண்ணுறோம் பிரியாணியை. இதில் மெயினான ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சிக்கனில் மட்டுமே வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸில் வந்து ஒரு 4 வெரைட்டி போடுறோம். கபாப், சத்திரிய கபாப் பிரியாணி, அப்புறம் லாலிபாப் பிரியாணி, அடுத்து வந்து ட்ரம்ஸ்டிக் பிரியாணின்னு போடுறோம். இது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் எக் தொக்கு, சத்திரிய கபாப் ஸ்டார்டரு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஐட்டங்கள். ஃபிஷ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் தவா ஃப்ரை பண்ணுறோம். நம்ம அவுட்லெட்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே ஐட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவில் ரெடி பண்ணுறது. ஸோ இதில் வந்து நாங்கள் ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 20 minutes ஆகும் இதுக்கு. ஸோ எதுவுமே வந்து நாங்கள் பண்ணி வச்சுட்டு தனியாக வந்து கொடுக்குற மாதிரி இல்லை, எல்லாமே ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் லைவ் ஷாட்டில் பண்ணுறதான். ஸோ இதுதான் எங்களோட அவுட்லெட்டோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ சார். ஸோ நிஜமாவே ஒரு கிறிஸ்பாக அழகாக சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபுட் வேஸ்டேஜும் கம்மியாகும், அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம். ஸோ அது நிஜமாவே ஒரு கூலான டீல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸ் இருக்குன்றாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், என்னென்ன ரெசிபீஸ்லாம் இருக்குது, ஐ மீன் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னு உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. நான் மோஸ்ட்லி காம்போ ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதாவது மட்டன் காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மட்டன் பிரியாணி ப்ளஸ் கீமா பால்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ரைத்தா அண்ட் அந்த கத்திரிக்காய் கறி கொடுக்குறாங்க. அண்டு எதர் நம்ம கீமா பால்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மட்டன் பெப்பர் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் இருக்குது, அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சிக்கன்லேயும் சிக்கன் பிரியாணி, எக்கு, அப்புறம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சத்ரிய கபாப் கொடுக்குறாங்க. அண்டு ஒரு லாலிபப் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அது இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி லாலிபப் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் மட்டன் கீமா பால்ஸ் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா வெந்திருக்கு, இந்த கசகசா போட்டிருக்காங்க, அண்டு பச்சை மிளகாய் டேஸ்ட் சூப்பராக இருக்குது அந்த காரம். ஸோ அடுத்து சத்ரிய கபாப் டேஸ்ட் பண்ண போகிறேன். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இவங்க சிக்கன் ஸ்டார்டர்ஸ் எல்லாத்தினாலையுமே எள்ளு போட்டிருக்காங்க. ஸோ அது நல்லா டேஸ்ட் கொடுக்குது. சீரியஸாகவே இதை நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. அந்த தயிரோட புளிப்பு சூப்பராக தெரியுது. ஸோ அடுத்து லாலிபப் சிக்கன் டேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாட்டிக் ஃப்ளேவர், சீரியஸாக அந்த மசாலா சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு பைட் எடுத்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் சீரியஸாக. ஸோ அடுத்து மட்டன் பிரியாணி. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, சீரக சம்பா அரிசி. ஸோ இவங்க ரைத்தா மட்டும்தான் கொடுக்குறாங்க, கத்திரிக்காய் பச்சடி கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த லைம் கொடுக்குறாங்க. ஸோ அதை லைட்டாக ஒரு டேஷ் ஊற்றிக்கலாம். ஸோ லைட்டாக லைம் ஊற்றிட்டு ஸோ மட்டன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த லைம் ஊற்றி சாப்பிடும் போது லைட்டாக ஒரு புளிப்பு ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது நிஜமாகவே. அண்ட் புதினா இவங்க நிறைய சேர்த்துருக்காங்க, அந்த மின்ட் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் எவ்வளோ டெண்டராக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா வெந்திருக்கு சீரியஸாகவே, நல்ல டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த பாஸ்மதி ரைஸ்க்கும் இந்த சீரக சம்பா அரிசியில் சாப்பிட்றது நம்மளோட ட்ரெடிஷன் சீரியஸாக. அண்ட் டேஸ்ட்டும் எக்ஸாட்டிக்காக இருக்குது. நிறைய இடத்துல நீங்கள் சீரக சம்பா அரிசியில் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இங்கே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த லாலிபப் சிக்கன் சொல்லியே இருக்கணும், கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஸோ அண்ட் லாலிபப் பிரியாணியும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ சிக்கன் லாலிபப்பை அதே மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஸோ இவங்க சிக்கன் கிரேவி, ஐ மீன் கத்திரிக்காய் கறி தருவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இங்கே ஒரு கிரேவி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து போன்ஸ் போட்டு ஒரு கிரேவி போல இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ மட்டன் சில்லி ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த கிரேவி வச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த கிரேவியில் தனியா ஜாஸ்தி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளேவர், நிஜமாவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ மட்டன் டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து மட்டன் டேஸ்ட் பண்ணிடலாம், மட்டன் சில்லி ஃப்ரை. ஸோ இப்போ நான் இப்போ ப்ரெஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது சீரியஸாக. கருவேப்பிலை பட்டை கிராம்பெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் லாலிபப், கீமா பால்ஸ் அண்ட் அப்புறம் இந்த மட்டன் சில்லி ஃப்ரை மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ஸோ இங்கே பன்னீர் சோடா கூட இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் லெமன் ஒன்று, நன்னாரி ஒன்று, அப்புறம் பன்னீர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் டேஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓவரால் ஃபுட் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நிஜமாகவே எக்ஸாட்டிக் ஃப்ளேவர்ஸ் இருந்தது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம நார்மல் பிரியாணிக்கும் இதுக்கும் நிஜமாகவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ மஸ்ட் ட்ரைனா நான் இங்கே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சது நான் மூணு ரெசிபி சொல்லுவேன், ஐ மீன் மூணு டிஷ்ஷை சொல்லுவேன். அதாவது கிச்சன் வீடியோ எடுத்து எடுத்து ரெசிபி ரெசிபினே வருது, டிஷ்ஷை சொல்லுவேன். என்னென்ன அப்படின்னா, ஒன்று கீமா பால்ஸ், அதாவது மட்டன் கீமா பால்ஸ். அப்புறம் லாலிபப் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அந்த சில்லி மட்டன் ஒரு கிரேவி வாங்கியிருந்தேன், அதுவும் செம்மையாக இருந்தது. கருவேப்பிலெலாம் போட்டு, அதாவது அந்த அந்த கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்க ஆயிலில். ஸோ அந்த டேஸ்ட் வந்து சீரியஸாக அவ்வளோ எக்ஸாட்டிக்காக இருந்தது. ஒரு மைல்டான காரம் எல்லாத்துலேயுமே இருந்தது, ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல், ரொம்ப காரம் கம்மியாகவும் இல்லாமல். நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னா குண்டூர் சிக்கன்லாம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் கூட இங்கே நல்லாயிருக்கு. அதாவது அதெல்லாம் நல்லா ஸ்பைஸியாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள். இவங்க பார்ட்டி ஆர்டர்ஸ் தான் இருக்கிறாங்க போல இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் பார்ட்டி ஆர்டர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு குக்கிங் ரெசிபீஸும் ஃபுட் ரிவ்யூஸும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.